ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த திங்கட்கிழமை காலையிலே நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீர்களாக, தைரியமாய் மன சமாதானத்தோடு இருப்பீர்களாக. நேற்றைய தினத்தில் ஆலயத்தில் கொடுக்கப்பட்ட அருமையான வார்த்தைகள் உங்களை ஊக்குவித்திருக்கும், உங்களை தைரியப்படுத்தியிருக்கும் என்று சொல்லி நான் நிச்சயமாய் நம்புகிறேன். இன்றைக்கு யோவான் சுவிசேஷம் 15 சில வசனங்களை நாம் தியானிப்போம். யோவான் சுவிசேஷம் 15 ஆண்டவராகிய கர்த்தர் திராட்சை செடியாகவும் நாம் எல்லாரும் கொடிகளாகவும் அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அதுக்கப்புறம் சொன்னார், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரோடு இணைந்திராவிட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் வெறும் கொடிகள் தான். அந்த கொடியானது திராட்சை செடியோடு இணைக்கப்படாதிருந்தால் தானாய் பலன் கொடுக்க முடியாது. அது சொல்லிட்டு கீழே சொன்னார் 6 ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். ஆண்டவரோடு இணைக்கப்படாது இருக்கிற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று கேட்டால், வெளியே தூக்கி எறியப்பட்டுள்ள ஒரு கொடிக்கு ஒப்பாயிருப்பான். அந்த கொடி என்ன செய்கிறது? எரியுண்டு உலர்ந்து போவான். மாத்திரமல்ல, அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஆனால் ஓ பிரைஸ் காட், ஆனாலுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 7 சொல்லியிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். திரும்ப வாசிக்கிறேன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதோடு நிற்கலை, அதற்கு அடுத்த வசனம் சொல்லியிருக்கு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால். நீங்கள் என்னோடு இணைந்த வாழ்க்கை வாழும் பொழுது நீங்கள் மிகுந்த கனிகள், ஏராளம் கனிகளை கொடுப்பீர்கள். அப்படி ஏராளம் கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். அப்போ இங்கே என்ன அந்த உறவு என்னன்னு கேட்டால், முதல்ல திராட்சை செடியும் கொடியும், இப்பொழுது எப்படி என்று கேட்டால் எஜமானரும் சீஷரும். ஓ க்ளோரி டு காட், என்ன அருமையான ஒரு உறவை கர்த்தர் அங்கே ஏற்படுத்தி தருகிறார். மாத்திரமல்ல, அவ்விதமாய் அந்த உறவு ஏற்படுகிறதுனால என்ன ஏற்படுகிறது? நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன கேட்டாலும் அவரிடத்தில் கேட்கும் பொழுது, கொடியாயிருந்தால் அவர் திராட்சை செடியும் நாம் கொடிகளுமா இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படி அவரோடு இணைந்திருக்கிறதுனால என்ன ஏற்படும் என்று கேட்டால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கறதுனால என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஸோ கர்த்தரோடு இணைந்த வாழ்க்கை என்னவெல்லாம் செய்கிறது? முதலாவது, நம் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அதை நமக்கு கர்த்தர் தருகிறார். நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். பிதாவாகிய தேவன் நமது மூலமாய் மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசுவுக்கும் நாம் சீஷராயிருப்போம். அப்பா, எத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் அந்த ஒரு உறவில் வைத்திருக்கிறார். ஸோ நம்முடைய உறவு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? திராட்சை செடியாக கர்த்தரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையா? அல்லாவிட்டால் அதிலிருந்து அறுக்கப்பட்டு அதனோடு இணைக்கப்படாதபடி உலர்ந்து போன எரிக்கப்படத்தக்கதான கொடியாய் காணப்படுகிறோமா? இந்த காலவேளையில மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக, பிதாவுக்கு மகிமை கொண்டவர்களாக, இயேசுநாதருக்கு சீஷர்களாய் இருக்கத்தக்கதாக தேவநாய கர்த்தன் ஒவ்வொரு கோத்த ஆசை பண்ணுவாராங்க. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் திராட்சை செடியாயும் நாங்கள் கொடிகளாயும் உள்ள வாழ்க்கை, அந்த இணைந்த வாழ்க்கை, இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை எங்களுக்கு தொடர்ந்து தருவீராக. அதனால் மிகுந்த கனிகளை கொடுக்க பிதாவானவர் அதனால் மகிமைப்பட, இயேசுநாதருக்கு நாங்கள் சீஷர்களாயிருக்க, இந்த உலகம் அதை கண்டு கர்த்தரிடத்தில் கடந்து வர உத்தாசி பண்ண நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்தபடியாலும் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மறந்து விடாதீர்கள், இயேசுநாதர் திராட்சை செடி, நீங்களும் நானும் கொடிகள். இணைக்கப்பட்ட வாழ்க்கையில நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக் கொள்கிறோம். மிகுந்த கனிகளை கொடுப்போம். பிதாவானவர் மகிமைப்படுவார். இயேசுவுக்கு சீஷர்களாயிருப்போம். God bless you this morning abundantly. Again and again and again and again. Amen.